எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி. இத்திராய சப்தத்தில் 8வது ஸ்லோகம். விகாஹேயாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தஜிஹ்மஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹம். விகாஹேயாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தஜிஹ்மஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹம். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் வாழவந்தார சேவிக்கிறார். நிரஸ்த ஜிஹ்மஹஸ்பர்ஷே, போக்கடிக்கப்பட்ட இந்த ஸ்லோகமும் கண்ணன் பரமாகவும் ஆளவந்தார் பரமாகவும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். கண்ணன் பரமாக நிரஸ்த ஜிஹ்மஹஸ்பர்ஷே, போக்கடிக்கப்பட்ட காளியன் காளிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பின் சம்பந்தத்தை உடையவரான, அதுபோல் ஆளவந்தார் பக்கல்ல பார்த்தால் போக்கடிக்கப்பட்ட குரூரமான ராகம் துவேஷம் மதம் முதலிய சம்பந்தத்தை உடையவரான எத்ர எந்த யமுனா தீர்த்தத்தில் அப்படின்னா ஆளவந்தாரிடத்தில் கிருஷ்ணா கண்ணன் கிருதாதரகா செய்யப்பட்ட ஒரு விதமான ஆதரத்தை உடையவனோ சாது பிருந்தாவனே ஸ்திதம் சாது சமூகங்களுடைய ரட்சணத்தில் இருக்கிறதான பிருந்தாவனத்தில் நன்றாக இருக்கிறவரான தம் அந்த யாமுனம் தீர்த்தம் யமுனா தீர்த்தத்தை ஆளவந்தாரை விகாகே அவகாகிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை. இந்த ஸ்லோகம் நாதமுனிகளுடைய குமாரரான ஈஸ்வர பட்டாழ்வாருடைய குமாரனான யாமுனனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம். இவர் கிபி 917 வீரநாராயணபுரத்தில் சொட்டை குளத்தில் தாத்ரு வருஷம் ஆடி மாதம் உத்தராஷாடா நட்சத்திரத்தில் ஹரிபக்தருடைய அம்சமாக அவதரித்தார் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இவருக்கு மணக்கால் நம்பி இடத்துல மந்திரோபதேசம் வேதாந்த காலக்ஷேபங்கள்லாம் அவரிடத்துல தான் ஆச்சு. இவர் சாதித்த கிருத்திகள் 9, ஸ்தோத்திர ரத்னம், ஆத்மசித்தி, ஈஸ்வர சித்தி, சம்வித் சித்தி, ஆகம பிராமாண்யம், புருஷ நிர்ணயம், கீதார்த்த சங்கிரகம், மாயாவாத கண்டனம், சதுஸ்லோகி, இது முதலானது. ஷீடர்கள் சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் சாட்சியிருக்கார். மொத்தம் 15 பேர் அப்படின்னு. இவருக்கு தோப்பனார் வச்ச பெயர் யமுனை துறைவர். ஆளவந்தார்னு இவரை பெரியவாள்லாம் சாதிச்சிருக்கா. அந்த ஆளவந்தார் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்றதுக்கே ஒரு அழகான சுவாரஸ்யம் இருக்குது. இவர் மகாபாஷ்ய பட்டரிடத்துல சாமானிய சாஸ்திரங்கள்லாம் கற்றுண்டு வந்தாராம். சோழ நாட்டு அரசர்கிட்ட ஆக்கியாழ்வான் அப்படின்றவர் ஆஸ்தான வித்வானாக இருந்திருக்கார். அந்த காலத்தில் வித்வான்கள்லாம் கப்பம் கட்டணும்னு இருந்திருக்கு. அப்படி கப்பம் கட்ட முடியல அப்படின்னால் வாதத்தில் ஜெயிக்கணும். இவருக்கு மகாபாஷ்ய பட்டருக்கு கப்பம் கட்ட சொல்லி ஒரு ஓலை வந்துதான். அதை இந்த யமுனை துறைவர் கிழிச்சு போட்டுட்டு, நாங்கள்லாம் வெறும் கவிகளோ இல்லைன்னா சாஸ்திரம் கற்றவர்களோ இல்லை, பிரதிவாதியாகிற மத யானையினுடைய மத்தகத்தை பிளக்கும் அடை அளவுக்கு ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னு இந்த யமுனைத்துறைவர் அந்த சுவாமி அந்த சோழ நாட்டரசருக்கு எழுதி பட்டோலை எழுதி அனுப்பிச்சுட்டாராம். சரி, அதை பார்த்துட்டு அரசன் வாதத்துக்கு வரும்படி அழைச்சிட்டான். அதையும் கிழிச்சி எறிஞ்சாராம். அதை கிழிச்சி எறிஞ்சிட்டு ராஜபத்னி மகாவித்வான்களுக்கு தண்டிகை அனுப்பினால் தான் வருவேன் அப்படின்னு அவளை சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். உடனே ராஜாவும் இவா அமர்ந்து வரத்துக்கு ஒரு தண்டிகையை அனுப்பினாராம். அந்த தண்டிகையில் ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போனான்.
இவர் வரதை பார்த்த உடனேவே ராணி ராஜாவினிடத்தில் தெரிவித்தாலாம், கண்டிப்பாக இவர் தான் இன்னைக்கு ஜெயிப்பார் அப்படின்னு. ராஜாவோ, இல்லை கண்டிப்பாக ஆக்கி ஆழ்வான் தான் ஜெயிப்பார்னு ராஜா சொல்லியிருந்தாலாம். ரெண்டு பேருக்கும் வாதம். இவரை பார்த்த உடனே சாக்ஷா தான் அந்த ஆக்கி ஆழ்வான் சாதிச்சாராம். சாஸ்திரங்களில் இவரை ஜெயிக்கிறது கஷ்டம், அதனால் சாஸ்திர விவாதம் வேண்டாம், சாமான்யமாக நான் உண்டு அப்படின்னு சொல்கிறத நீர் மறுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இல்லை அப்படின்னு சொல்கிறத உண்டுன்னு சாதிக்கணும் அப்படின்னு மூன்று விஷயங்களை கேட்டாராம். அதற்கு யமுனை துறைவன் என்ன பண்ணாராம், முதல்ல நான் கேட்குறேன், அதை நீங்கள் மறுத்து பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு. சரி சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இந்த சோழ நாட்டு அரசர், இந்த ராஜா சார்வபௌமர் இல்லை, ஒன்று. ரெண்டாவது இந்த ராணி பதிவிரதை இல்லை. மூணாவது உங்களுடைய தாயார் மலடி அல்ல. இது மூணுத்தையும் நீங்கள் மறுத்து பேசணும் பாருங்க. என்ன பண்ணுறது, இதை மறுத்து பேசினால் ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆகையினால தன்னுடைய தோல்வியை ஆக்கியாழ்வான் ஒத்துண்டு, இதை மூணுத்தையும் நீங்கள் மறுத்து பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு யமுனத்துறைவனை பார்த்து கேட்டாராம். உடனே அதுக்கு யமுனத்துறைவன் சாதிச்சாராம், சார்வபௌமர்னா எப்படி கம்பன் சாதிச்சா போல, ஆழிசூழ் உலகமெல்லாம் ஆசமுத்திர க்ஷிதீஷானாம்னு காளிதாசன் சொன்னான் பாருங்கோ, அந்த மாதிரி பூமண்டலம் நிலப்பரப்பு சமுத்திரம் இது எல்லாத்தையும் ஆண்டால்தான் அவன் சார்வபௌமனாக இருக்க முடியும். ஏதோ ஒரு சின்ன கிராமத்தையோ சின்ன நகரத்தையோ ஆண்டால் அவன் சார்வபௌமமாக இருக்க முடியாது. ஆகையினால இந்த ராஜா சார்வபௌமர் அல்ல, ஒன்று. இந்த ராணி பதிவிரதை இல்லை. எப்படி அண்ணா, விவாக காலத்தில் மந்திரங்கள் சொல்லும்பொழுது இவனை மணக்கிறதுக்கு முன்னாடி விவாக மந்திரங்கள் கந்தர்வாலை மணக்கிறதா சொல்லியிருக்கு. ஆகையினால மந்திர பிரயோகங்களே அப்படி இருக்கிறபடினால, இவனை மணக்கிறதுக்கு முன்னாடி கந்தர்வாலை மணக்கிறபடினால இந்த ராணி பதிவிரதை இல்லை. ரெண்டு, உம்முடைய தாயாருக்கு நீர் ஒரே பிள்ளை. ஒரு பிள்ளையை பெற்றால் அவள் மலடிதான், ஒரு மரம் தோப்பு ஆகாது. அதனால் ஒரு பிள்ளை பிள்ளையும் ஆகான் அப்படின்றது ஒரு பழமொழி. ஆகையினால இந்த இதை மூணுத்தையும் இவர் மறுத்து பேசிட்டார். இந்த ராஜா சரோபமர் இல்லை, இந்த பத்னி தர்ம பத்னி அதை இந்த தர்ம ராணி பதிவிரத்தை இல்லை, என்னுடைய தாயார் மலடி அல்ல அப்படின்றதையும் மறுத்து பேசிட்டார். இதை கேட்ட ராஜா உடனே மகிழ்ந்து போய் பாதி அரசர் ஆளவந்தார்கிட்ட கொடுத்துட்டான். உடனே இந்த ராணி சொன்னாரான், ஆளவந்தார் ராணி நினச்சா போல ஆளவந்தார் ஜெயித்த உடனே என்னை ஆளவந்தீரோ அப்படின்னு ராணி கேட்டாலாம், கொண்டாடினாலாம். உடனே அன்று முதற்கொண்டு இவர் ஆளவந்தார்னு அழைக்கப்பெற்றார்னு பெரியவாள் சாதிச்சிருக்கா. கிரமத்துக்கு வருவோம், பிரகரணத்துக்கு வருவோம். விகாகே நிகமா விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த திக்மக ஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ண கிருதாதரஹா. இந்த சுவாமி மணக்கால் நம்பியை உபாசித்து ஆளவந்தார உபாசிக்கிறார். எப்படியான இந்த சுவாமிக்கும் பெருமாளுக்கும் ஒத்துமைகள் நிறைய இடங்களில் இருக்கு. பிருந்தாவனத்தில், அதாவது யமுனாச்சலம் அப்படின்னு, விகாகே யாமுனம் தீர்த்தம், கண்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி காளியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்பமானது யமுனா நதியில் சப்ரஜைகளோட இருக்கிறப்போ அந்த ஜலம் முழுக்க விஷசம்சிருத்தமாக போனபடியினால அந்த ஜலம் சகல ஜனங்களுக்கும் கோக்களுக்கும் உபயோகப்படாமல் போகவே கண்ணன் அவதரித்து அந்த காளியனையும் அவனுடைய பிரஜைகளையும் அந்த இடத்துலேருந்து துவம்சம் பண்ணி அனுப்பிட்டார். அதே போல ஆளவந்தாரம் சாது பிருந்தாவனே ஸ்திதம், சாது பெரிய நம்பிகள் முதலான சாதுக்களுடைய பிருந்த சமூகத்தினுடைய அவனே ரட்சிப்பதில் ஸ்திதம் ஒரு நிலைத்தன்மையை உடையதாக இருந்தார். அதுவும் அவர் எப்படி யமுனா தீர்த்தரோ
அதை மாதிரி இவனும் இவரும் இல்லையா, யமுனா தீர்த்தம்னு, தீர்த்தம்னா ஜலத்துக்கு பெயர், யமுனா சம்பந்தியான ஜலம்தான் யமுனா தீர்த்தம், யமுனா சம்பந்தியான ஜலம்னு அர்த்தம். தீர்த்தேன மூர்த்தினி விதிருத்தேன சிவசிவோபூத் அப்படின்னு சாதிச்சா போல தீர்த்தம் அப்படின்னா ஜலத்துக்கு பேர். ஏஷ பிரம்மா பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமவ ஹிருதம் அப்படின்னு சம்சாரத்தில் தவித்து கொண்டிருக்கவனுக்கு பிரம்மாவகனம் போல ஆச்சு இந்த யாமுனாச்சாரியருடைய அவகாகனம். இப்போ நாம் சம்சாரத்தில் உழண்டு கொண்டு இருக்கோம், இதில் நாமோ இந்த சாகரத்தில் நம்ம தவிச்சுட்டு இருக்கோம். இப்போது இது வந்து தகிக்கிறது நம்மளை போட்டு, நம்மளை போட்டு தகிக்கிறபடினால இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னால், நாம் இந்த தகிக்கிறதுலேருந்து வெளியில் வரணும்னால் ஒரு தீர்த்தம் நமக்கு தேவைப்படுறது. அந்த தீர்த்தம் எது அப்படின்னால் யமுனாச்சாரியம் அவகாகனம். அந்த யமுனாச்சாரியர், யமுன தீர்த்தத்தோட யமுனாச்சாரியருடைய அந்த சம்பந்தத்தின் பேரில் நாம் வந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இவர் விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிக்மஹஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ண கிருதாதரஹா. நிரஸ்த ஜிக்மஹஸ்பர்ஷே, அதாவது ராகம் துவேஷம் இதெல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவர்னு. எப்படி கிருஷ்ணன் நிரஸ்த ஜிக்மஹஸ்பர்ஷா, குரூரரான காளியனுடைய ஸ்பர்ஷம் நிரஸ்தமானபடியினாலே இல்லையா, அந்த ஜலத்தில் காளியன் இருந்த பரியந்தம் யமுனா நதியில் யாராலையும் போக முடியல. எப்போ கண்ணன் அந்த காளியனை அந்த இடத்துலேருந்து அனுப்பிட்டானோ, அப்போ எல்லாரும் போய் அந்த ஜலத்தில் எப்படி அவகாகன ஸ்நானம் பண்ணாரோ அதே மாதிரி ஆளவந்தாரோ. நிரஸ்தகா ஜிக்மக ஸ்பர்ஷா ஏன சகா, குரூரமான ராகம் துவேஷம் மதம் இது முறையான ஸ்பர்ஷம் இவரால் தான் இதெல்லாம் போச்சின்னு சாதிக்கிறார் தேசிகன். அதுவும் இவர் எப்படி எப்படி நிரஸ்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னால், சோழராஜாவால் கொடுக்கப்பட்ட ஒரு பாதி ராஜ்யத்தை இவர் ஆண்டுண்டு வந்தார். அதுவும் அர்த்த ராஜ்யத்தில் இருந்துட்டு மணக்கால் நம்பி இவருக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறதுக்காக ரொம்ப நாளாக காத்துருக்கார். ஏன்னா நாதமுனியுடைய கட்டளையாக இருக்கிறபடினால ரொம்ப நாளாக காத்துருக்கிறபடினால இவரால் இதை எப்படி இவர் வந்து இவரை எப்படி வழி கொண்டு வருது, இவரோ அர்த்தத்தில் பிரீத்தியை சம்பாதிச்சு வச்சுருக்கார். அதனால் கால விசேஷத்தினால ஒரு வைராக்கியம் ஏற்படணும் இவருக்கு. ஆகையினால கால விசேஷத்தினால ஒரு வைராக்கியம் ஏற்படுறதுக்காகவே அர்த்த ஸ்பர்ஷம் கூடவே கூடாதுன்னு தியஜித்து சந்நியாசத்தை வாங்கிக்கிறதுக்காகவே அவர் காத்துருந்தார். இந்த காலகட்டாயத்தின் பேரில் இது நடந்தது, அவர் சந்நியாசத்தை வாங்கிட்டார். அப்படி அந்த சந்நியாசத்தை இது எல்லாத்தையும் விட்டுட்டு வைராக்கியம் ஏற்பட்டு அவர் சந்நியாசத்தை வாங்கின்றபடியினால அது வாங்கின்றார்ன்றது பிரசித்தமானபடியினால அதை சொல்கிறதுக்காக சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சார்னா, நிரஸ்த ஜிக்மஹஸ்பர்ஷே, நிரஸ்த ஜிக்மஹஸ்பர்ஷே, அதாவது இந்த அர்த்தத்து மேலே ஏற்பட்ட ஒரு பற்று எல்லாத்தையும் இவர் போக்கடித்து வைராக்கியம் ஏற்பட்டு சந்நியாசம் சீகரித்து கொண்டு மணக்கால் நம்பி இடத்துல உபதேசங்கள் எல்லாம் பெற்றார். நிரஸ்த ஜிக்மஹஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ணஹா கிருதாதரஹா, எப்படி எந்த யமுனா தீர்த்தத்தில் கண்ணனானவன் கிருதாதரனாக இருக்கிறானோ அதே போல இந்த யமுனாச்சாரியரும் கண்ணனுக்கு ஆதார பாத்திரமாகவே இருக்கிறார். எப்படி அப்படின்னா, நாதமுனியினுடைய பூர்வர்கள் கண்ணன் விபவத்தில் எழுந்தொழி இருக்கிறப்போ கண்ணனிடத்துல போய் எல்லாருமே பிரார்த்திச்சாராம், உஜ்ஜீவன உபாயத்தை பிரார்த்திக்கிறதுக்காக அவள்லாம் போய் பிரார்த்திச்சாள். கண்ணனும் தன்னை போல ஒரு அர்ச்சையை எழுந்தருள பண்ணி அவள் இடத்துல கொடுத்து அதை ஆராதிக்க சொல்ல அந்த சுவாமிகளும் அர்ச்சாரூபியான கண்ணனை ஆராதித்தார். அந்த கண்ணன் குலக்கிரம ஆகத்தமாக நாதமுனிகள் ஆராதித்தார். நாதமுனிகளுக்கு ஆராத்தியனான அந்த கண்ணன் நாதமுனிகள் திருநாட்டுக்கு எழுந்தருளினதுக்கு அப்புறம் குமாரன் ஈஸ்வர பட்டாழ்வானுடைய குமாரனான ஆளவந்தார் இடத்துல எழுந்தொருளி அவர் அதை கண்ணனை ஆராதிச்சார் அப்படின்னு ஒரு பிரசித்தி இருக்கு. அப்படி ஆளவந்தாருக்கு அப்புறம் அந்த கண்ணனை திருமலை நம்பிகள் ஆராதிச்சதா பெரியவாள் சாதிச்சிருக்கா. இதை சொல்லும்பொழுது கபளம் வெண்ணெய் காடும் பிள்ளையாயிற்று சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன்
நானினி உனது வாயலகின் விண்டுசில் வைப்பாரை நாடாயே அப்படின்லாம் பெரியவாள் இந்த வாக்கியங்கள்லாம் தன்னுடைய இந்த ஸ்லோக வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா. அதுவும் இது ரங்கராமானுஜமுனி உபனிஷத் பாஷ்யகார் தன்னுடைய 9000 படியில் சாதிச்சாரணும், பரகால சுவாமியினுடைய 18000 படியில் சாதிச்சிருக்கிறதாகவும் பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படி இவர் மணக்கால் நம்பி உபதேசங்கள்லாம் கேட்டு மணக்கால் நம்பிக்கு அப்புறம் மேற்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் பிதாமகதனமான பக்தி யோகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வரும்பொழுது நீர் குறுகை காவலிடத்தில் போய் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு மணக்கால் நம்பி இவர் ஆதேசிக்க இவர் குறுகை காவல் நம்பியை பார்க்கறதுக்காக அளவந்தார் போனாராம். அவர் குறுகை காவலப்பன் யோகத்தில் எழுதியிருக்கிறார். குறுகை காவலப்பன் யோகத்தில் எழுதியிருக்கிறப்போ இவர் அவரை யோகத்துக்கு விக்னம் பண்ணக்கூடாதுன்றபடினால குறுகை காவலப்பனுக்கு பின்னாடி போய் எழுந்தருளியிருந்தாராம். பின்னாடி எழுந்தருளியிருக்கிறப்போ தன்னுடைய தியானம் களைஞ்சவுடனே இவர் குறுகை காவலப்பன் சொட்டை குலத்தார் யாரேனும் இங்கு உண்டா அப்படின்னு கேட்டவுடனே அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு ஆளவந்தார் போய் சாதிச்சாராம். உடனே நான் பின்னாடி இருக்கிறது தேவரீருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆளவந்தார் குருகை காவலப்பனை கேட்டவுடனே நான் பிரதிதினம் தியானத்தில் கண்ணனை சேவிச்சுருப்பேன், கண்ணனை சேவிக்கும்பொழுது கண்ணனுடைய கட்டாட்சமானது என் மேலேயே இருக்கும், ஆனால் இன்னைக்கு கண்ணனுடைய கட்டாட்சம் என் பின்னாடி இருக்கிறவாளை போய் பின்னாடி இருக்கிறவா பேரில் விழுந்தது. அப்போ யாரேனும் ஒருத்தர் பின்னாடி இருக்கிறாருன்றது தெரிஞ்சுது. கண்ணனுடைய கட்டாட்சம் என்னை காட்டிலும் வேறு ஒருத்தர் மேலே அதிகமாக விழருதுன்னா அது நாதமுனிகள் வம்சத்தில் வந்தவாளிடத்துல தான் விழும் அப்படின்னு குறுகை காவலப்பன் சாதிச்சாராம். இதை ஆளவந்தாரே பிதாமகம் நாத முனிவிலோக்கிய அப்படின்னு தன்னுடைய ஸ்தோத்திரத்தனத்திலே சாதிக்கிறார். அப்படி நிரஸ்த ஜிக்மஹஸ்பரிசே எத்திர கிருஷ்ண கிருதாதரகான்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால யமுனாச்சாரியருடைய ஒரு குணப்பிரவாகத்தில் நான் ஆழ்ந்து மக்னமாயி அந்த குணப்பிரவாகத்தில் நான் தீர்த்தாமாடி அவரை நான் சேவிக்கிறேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்.